எனக்கு ஒரு டவுட் கேக்கலாமா? ஒரு டவுட் கேக்குது. என்னன்னா, இங்க திருமங்கலத்துல ஒரு எஃப்ஐஆர் என்னன்னா, ஓட்டுநர் இறந்து போயிட்டாரு, ஓட்டுநர் இறந்து போயிட்டாரு, காம்ப்ரமைஸா அவங்களே முடிச்சுக்கிறாங்க. சரி, எங்க மேலதான் மிஸ்டேக், ஒரு 6 லேக்ஸ் வந்து குடுக்கறோம், நீங்க அதுக்குள்ளே வாங்கிக்கங்கன்னு சொன்னோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்குள்ள வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஆனா கேஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் 304 Part 2. இருக்காது மோட்டார் வெஹிக்கிள் ஒரு வார்த்தையே இருக்காது. ஒரு நெக்லிஜென்ஸ் டெத், எதெல்லாம் ஒரு கையால் மலமல்லுவோர் வந்து வேலை அங்க இறந்தாலும் சரி, ஒரு தியேட்டருக்குள்ள இருக்கும்போது மூச்சு முட்டி இறந்தாலும் சரி, அல்லது ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள ஒரு புள்ள இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நீச்சல் குளத்துல வந்தாலும், இது எல்லா இடத்துலயுமே 304A தான் போடுவாங்க. இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்ல இல்ல ஒரு வந்து ஒர்க்கிங் பர்சனா இருந்ததுனால அமௌண்ட் வந்து இன்கொஞ்சம் இன்க்ரீஸா தான் இருக்கும், அதனால வந்து ஆக்சிடென்ட் எம்சிஓபி வழக்கு போடலாமா? கண்டிப்பா போட்டுட்டு என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப 6 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்க இல்லையா, நீதிமன்றம் ஒரு 30 லட்சம் ரூபாய் அவார்டு கொடுக்குது அப்படின்னா, இந்த 6 லட்சத்தை கழிச்சுட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா வழக்கு போடலாம், அதுக்கு இதுக்கு அதுக்கு காலக்கெடு எல்லாம் இல்ல, நிச்சயமா வழக்கு போடலாம். அந்த வழக்குல வந்து ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப இன்சூரன்ஸ் வந்து க்வெஸ்சன் பண்ணாதா? இங்க ஆல்ரெடி வந்து தி அமௌண்ட் ரிசீவ்ட், தி அமௌண்ட் வந்து 6 லட்சம் வந்து from the owner of the vehicle. நாங்கலாம் போட்டுட்டோம், அதோட போதும். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஓனர் தான் காயம், ஒருத்தர் காயம் இல்ல, இன்சூரன்ஸ் பாலிசி அலைவா இருந்தாலே ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஓனர் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணனும், அதுதான் சட்டம். ஆமாண்ணா, ஓனர் ஒத்துக்கிட்டாரு, ஓனர் ஒத்துக்கிட்டாருங்கன்னா இன்னும் நல்ல விஷயம், இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி மாற முடியும் நாளைக்கு? அது வந்து இல்லாத வழக்க அவங்களா புட்டப் பண்ணி அவங்களா அவங்களுக்குள்ள வச்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். அதாவது ஒரு விபத்தே நடக்காத ஒண்ண விபத்து நடந்ததாக காட்டி மோசடி பண்ணி அந்த அங்க வாங்கியிருக்க கூடாது, அவ்வளவுதானே ஒழிய. சரிண்ணா, சரியா, அவ்வளவுதானே ஒழிய. விபத்து நடந்திருந்தது இல்ல எஃப்ஐஆர் ஆயிருக்கு, அது வந்து அதுக்காக மருத்துவ சிகிச்சை எல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் அது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா நிச்சயமா கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம், ஏற்கனவே வாங்கின தொகை போக மீதத்தை இது பண்ணுவாங்க. சரிண்ணா, இன்னொரு க்வெஸ்சன், 14 வயசு பையன், அவங்க அம்மாவை கூப்பிட்டு போறாங்க. மலர் லைன்ல இருக்கீங்களா? ஒரு நிமிஷம், மலர் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, 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 என்ன ஐடியில இருக்காங்கன்னு சொல்லுங்க, அன்மியூட் பண்ணலாம். ரெட்மி, அது வந்து அந்த வீடியோவை கட் பண்ண சொல்லுங்க. ஓகே, நான் கட் பண்ணி விடுறேன், நான் கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணிருங்க, கட் பண்ணி, ரெட்மின்னு இருக்கு பாருங்க. இவங்க மேலதான் ரீசன், இப்ப சிவகாசி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னைக்கு மார்னிங். ஆனா காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்காங்க, தம்பி நீ வந்து உனக்கு ஏஜும் 14, உனக்கு லைசன்ஸ் வித்தவுட் லைசன்ஸ் எதுவும் இல்ல, அதனால வந்து உங்க அம்மா இறந்துட்டாலும் நீங்க வந்து இந்த எஃப்ஐஆரே இல்லாத மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது பேசி முடிச்சுட்டு எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு ஸ்டில்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசி என்னன்னா, அதாவது 18 வயசுக்கு கீழே ஓட்டக்கூடாதுன்னு சட்டத்துல இருக்கு. ஆனா ஒருத்தர் 18 வயசுக்கு கீழே ஒருத்தர் ஓட்டிட்டதுனாலயே அவர் தான் வழக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் மேலதான் காரணம்னு சொல்ல முடியாது. சரிண்ணா, ஆனா இப்ப என்னன்னா, பொதுவாக வந்து நீதிமன்ற அதாவது காவல் நிலையத்துல 2 வண்டி மோதுனா எந்த வண்டி பெரிய வண்டியோ அவங்க மேலதான் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. சரிங்கண்ணா, அதனால லாரி மேல எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. லாரி வந்து ஓனர் வந்து இல்ல இல்ல இவர் தான் வந்தாருன்னு நீதிமன்றத்தில் நிரூபிச்சா அப்புறம் அவருக்கு கிடையாது,
ஆனா 14 வயசு பையன் ஒருத்தர் ஓட்டிட்டாருங்கிறதுக்காகவே அதனால மட்டுமே அவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. லாரி மேல தப்பு இருக்கலாம் இல்லையா? ஆமாண்ணா. அதனால லாரி மேல எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. ஆமாண்ணா, லாரி மேல போடும் போது இந்த 14 வயசு பையன் தான் அவங்க அம்மா தேவையில்லை. அதாவது நான் விக்டிமா இருக்கும் பொழுது எதுவுமே தேவையில்லை எனக்கு. எனக்கு லைசன்ஸ் வேண்டாம், பாலிசி வேண்டாம், ஒண்ணும் இல்லை, நான் ரோட்ல நடந்து போறேன். சரி, விக்டிம் நானு, நான் ரோட்ல நடந்து போறேன், ஒரு லாரியை மேல மோதிருச்சு, எனக்கு அப்பவும் லைசன்ஸ் இல்ல, எனக்கு ஹெல்மெட் இல்லன்னு பேச முடியாது, பேச மாட்டோம் அப்படிதானே? ஆமாண்ணா. அத மாதிரி ரெண்டு வண்டி மோதும் போது விக்டிமா யாரு கேளு, யாரு போய் காம்பன்சேஷன் வாங்குறோம், அந்த விக்டிம் யாரோ அந்த வண்டியில அந்த அந்த வழக்குல அந்த புகார் யாரோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம். சரிண்ணா. அதனால அந்த லாரி மேல எஃப்ஐஆர் போட்டா அந்த அம்மா லாரி மேல போட்டு கிளைம் பண்ணி அந்த பையனுக்கு வாங்க முடியாது. ஆமா, ஒருவேளை அவர் பண்ணாருன்னு போகும்போது இல்ல, இப்ப அந்த அம்மா வந்து லாரி மேல அந்த லாரி மேல அந்த அம்மா போட்டு வாங்கிக்கலாம், உறுதியா வாங்கிக்கலாம். எஃப்ஐஆர் லாரி மேல போட சொல்லுங்க. ஒருவேளை லாரி மேல போடாட்டலும் எஃப்ஐஆர் வேண்டாம்லாம் இருக்குது. இல்லண்ணா, இறந்து போனது அம்மா, அவங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ அந்த அதை இறந்து போன அம்மாவை சார்ந்து இருக்கக்கூடிய டிபெண்ட் யாரு வேணாலும் மனுதாரரா இருந்துகிட்டு இந்த ஓட்டிட்டு போன பையன் ரெஸ்பாண்டா வருவாரு. அதே மாதிரி ஒருவேளை அந்த ஓனரா வந்து அவங்க அப்பா இருந்தாருன்னா அவங்க அப்பாவும் மனுதாரா வர முடியாது, அவங்க அப்பாவும் எதிர் மனுதாரா இருக்க முடியும் ஓனரா. ஏன்னா ஓனர் மூணு பேர் ரெஸ்பாண்டா இருப்பாங்க, ஒண்ணு ஓட்டிட்டு போனவர் அந்த பையன், ஓனர் அவங்க அப்பா, ரெண்டு மூணாவது இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த பையனும் இந்த அப்பாவும் இல்லாம வேற யாராவது மனுதாரராக இருந்து அந்த அம்மாவுக்காக கிளைம் பண்ணிக்கலாம். சரிண்ணா, சரிண்ணா, தேங்க்யூ. இஎம்ஐல வந்து பைக் வாங்கியிருக்காங்க, ஆனா இப்ப வந்து அவங்க இஎம்ஐ கட்டாம இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் கம்பெனில வந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வந்து லேட்டா கட்டலாம்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த கம்பெனில இருந்து இப்ப வந்து வண்டி எடுத்துட்டு போறது சரியா இஎம்ஐ கட்டல அப்படிங்கிறதுக்காக? ஏன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது உடனே அந்த கேள்விக்கு பதில் பாத்துட்டோம். அதாவது அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்துல நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்காத வரைக்கும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வண்டியை தூக்க முடியாது. ஏன்னா ரெஜிஸ்டர் ஓனர் யாருன்னா யார் பேர்ல இருக்கோ அவரு. ஸோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய வேலை என்னன்னா ஃபைனான்சியல் அசிஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். நிதி உதவி செய்யறாங்க ஒரு வாகனத்துக்கு, அவ்வளவுதான் அவங்க வேலை. அதுக்காக அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு கிடையாது. எப்போ அந்த கான்ட்ராக்ட் மீறுதோ, அதாவது நானும் என் இன்சூரன்ஸ் கம்பெனி சார், நானும் என் ஃபைனான்ஸ் கம்பெனியும் ஒரு அக்ரிமெண்ட்ல போடுறோம், ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நான் மீறுறேன், பணத்தை திருப்பி செலுத்தலன்னா அதுக்கு தனியாக சிவில் கோர்ட்ல வழி இருக்குது அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு. அதுக்காக வண்டியை தூக்கிட்டு போறதுக்கு எந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் அதிகாரம் இல்லை, அது ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல. அதனால அது ஒரு தெப்ட் கேஸ், அதை கிளியரா திருட்டு வழக்கு அவங்க மேல கொடுக்கலாம், வழக்கு போடலாம், கண்டிப்பா போடலாம். அப்படி தூக்குறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, கேக்குது. ஓகே, எத்தனை மணி வரைக்கும் போறோம்? வாகனங்கள் ஓட்டறாங்க இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம், எத்தனை மணி வரைக்கும் போறோம்? இப்ப 5:25. இந்த ரெண்டு கேள்விகள் இருக்கு, அதுக்கு அப்புறம் நமக்கு இந்த கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம அதை கண்டிப்பா பண்ணலாம், இல்லனா இந்த ரெண்டு கேள்விகளோட நம்ம முடிச்சுக்கலாம். கனரக வாகனங்கள் வந்து இப்ப ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் இல்ல, அவங்க வந்து சாதாரண வெஹிக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சூழ்நிலையில வந்து கனரகம் ஓட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் போது அது ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல ஒரு லைசன்ஸ் செக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்யணும். அது வந்து வேலிட் லைசன்ஸ் இல்ல அப்படிங்கறது ஒரு குற்றம். டூ வீலருக்கு வச்சுட்டு ஃபோர் வீலர் ஓட்டுற மாதிரி அது. இப்ப டூ வீலருக்கு வண்டி லைசன்ஸ் வச்சுட்டு இல்லைன்னா சிசிக்கு கீழே வச்சுக்கிட்டு 100 சிசிக்கு நல்லா 50 சிசிக்கு மேல ஓடுறமோ அல்லது டூ வீலர் ஓட்டுவதற்கு வச்சுக்கிட்டு எல்எம்பின்னு சொல்லக்கூடிய நீங்க டூ, இப்ப நான்லாம் என்னன்னா முதல்ல டூ வீலருக்கு போய் தனியா எடுத்தேன், அப்புறம் போய் காருக்கு எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த பழைய லைசன்ஸை கொடுத்துட்டு புது லைசன்ஸ்ல எல்எம்பி இன்க்ளூடிங் டூ வீலர்னு மாத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்து ஹெச்வி கொடுக்கும் போது ஹெவி வெஹிக்கிள்க்கு போகும்போது இதுக்கு பதிலாக அந்த ஹெச்வி கொடுத்துருவாங்க, அது வந்து இதையும் சேர்த்துது. நீங்க சொல்றது எல்எம்பின்னு சொல்லக்கூடிய அந்த லைட் மோட்டார் வெஹிக்கிள், கனகரகன் வாகனம் இல்லாத
இலகு ரக வாகனங்களை ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வச்சுட்டு நீங்க கண்டிப்பா ஹெச்எம்இ ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினா அது ஒரு குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் சொல்றாங்க. ஃபைன் தான், ஆனா அது ஒரு குற்றம் சொல்றாங்க, அப்படி ஓட்டக்கூடாது. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, கேக்குறீங்களா? அதாவது இப்போ டிரைவிங் லைசன்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமலோ அல்லது வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமலோ ஒருத்தர் வண்டி ஓட்டக்கூடாது, இது ஒண்ணு. அடுத்து பார்த்துட்டோம் மைனர் வண்டி ஓட்டலாமா அப்படின்னு பார்த்தோம், அதுக்கும் என்ன பார்த்துட்டோம்னா அந்த வண்டியினுடைய ஓனர் அல்லது அப்பா இல்ல அம்மா அல்லது கார்டியன், அந்த கார்டியனுக்குள்ள ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் வந்துரும்னு சொன்னோம், அவங்க மேலையும் அஃபென்ஸ் போட்டுடலாம். இந்த ஜொன்னைலாம் இருக்கக்கூடிய அந்த 14-18 வயசு வரைக்குள்ள குழந்தை வந்து 25 வயசு வரைக்கும் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அடுத்து 25,000 ரூபாய் அபராதம் செலுத்தணும் அந்த பையனை பொறுத்தளவுல. அடுத்தது பொது இடத்தில் வாகனத்தை வேகமாக இயக்குறது, அதாவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அபாயம் விளைவிக்க வகையில டேஞ்சரஸ் டிரைவ்னு சொல்றாங்க, அதுவும் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குற்றம் வந்து அதுக்கு வந்து 2 ஆண்டு வரை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடுத்தது வந்து மது அருந்தி விட்டுன்னு சொன்னோம், இந்த லிக்கர் ட்ரங்கன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வழக்கு வரும்போது உயர் நீதிமன்றத்துல எந்த அளவுக்கு போனாங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்தவரை தமிழ்நாட பொறுத்தவரை சாராயம், அதாவது மது விற்கிறது முழுக்க முழுக்க டாஸ்மாக் கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறது மாநில அரசு, அதனால மது அருந்தி விட்டு நடக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் அரசும் பொறுப்பு, அரசு வந்து அந்த குற்றத்தை நடத்துவதற்கு தூண்டியவர் அப்படிங்கிற அடிப்படையில பிரிவு 107 இந்தியன் பீனல் கோட்ல, அந்த இந்திய தண்டனை சட்ட பிரிவு 107(1)ல வந்து அரசையும் பொறுப்பாக்கலாம், சோ அரசின் மீதும் வழக்கு பதிவு பண்றதுக்கு வழி இருக்குது அப்படின்னு ஒரு தீர்ப்புல நீதிமன்றத்துல தீர்ப்பா வரல, ஆனா நீதிமன்றத்துல உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அதை நீதிமன்றத்துல சொன்னாரு. அதே மாதிரி இந்த மாதிரியான விபத்துகள் இல்ல மது அருந்தி விட்டு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இழப்பீடும் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் அந்த நீதிமன்றத்துல சொன்னாங்க. இப்போ மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இன்னைக்கு வந்து வாகனங்களுக்கு அந்த ஸ்பீடோ அந்த ஸ்பீடு கட்டு, அதாவது பள்ளி வாகனங்களுக்கு இந்த டூரிஸ்ட் வெஹிக்கிளுக்கு எல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்பீடு கட்டுப்படுத்துறதுக்கு அந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வச்சோமோ, அதே மாதிரி மது அல்லது போதையில் வாகனத்தை இயக்கினால் ஆட்டோ லிங்க், அந்த வண்டியே வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்கிற மாதிரியான சிஸ்டம் வந்து கொண்டு வரணும், அதுக்கு எல்லா வாகனம் உற்பத்தி செய்யக்கூடிய உரிமையாளர்களுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் நடுவண் அரசு உடனடியா அதுக்கு வந்து உத்தரவு போடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்க கூட பாத்தீங்கன்னா 1985 நினைக்கிறேன் ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டுல, படிக்காதவன் பேர் அந்த படத்துக்கு பேர், ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு, அவர் வந்து ஒரு கார் ஒரு டாக்ஸி டிரைவர், அதுல அவருக்கு அந்த காருக்கு பேர் வச்சிருப்பாரு லக்ஷ்மின்னு பேரு, அந்த லக்ஷ்மியோட பேசிட்டே இருப்பாரு, அவருக்கு அதான் நண்பன். அந்த கார் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, யாராவது சாராயம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மது அருந்திட்டு வந்தா அந்த கார் இயங்காது. அப்போ ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது உயிரே இல்லாத ஒரு வண்டி வந்து சாராயம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதுல வந்து 2 பேர் முதல்ல வருவாங்க, அந்த வண்டி இயங்காது, அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் கதாநாயகி வந்து வயிற்றுல வந்து மது பாட்டிலோட வருவாங்க, அப்பவும் அந்த வண்டி இயங்காது, இவர் நம்ப மாட்டார். இப்போ 35 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்கு, என்னன்னா ஒரு பக்கம் அரசை குற்றம் சாட்டுகிற அதே நீதிமன்றம் அதுக்கு மாற்றா வந்து கூடுதலா ஒரு சாராயம் அல்லது போதை அருந்தி விட்டு வாகனத்தை வாகனத்துக்குள்ள ஒரு டிரைவர் ஏறாரு இல்ல வாகனத்துக்குள்ள இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இன்டர்லாக் அந்த வாகனமே தானாகவே இயங்காத மாதிரியான ஒரு கருவியை கொண்டு வரணும். அமெரிக்கால இப்ப ஒரு புதுசா இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து இன்னும் அமுலுக்கு வரல, அந்த சட்டம் வந்து விவாதத்துல வச்சுட்டாங்க, அதை வந்து அமுல் அதே மாதிரியான விஷயத்த இந்தியாவிலையும் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த மது அருந்தி விட்டு போறவங்களை கண்டுபிடிப்பதற்கு கூடுதலாக அதை தடுப்பதற்கு கூடுதலான யுக்திகளை கூடுதலான கருவிகளை மாநில அரசு உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும்னு மார்ச்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாலிசி இல்லாம போனா ஒருத்தர் பாலிசி இல்லாம பப்ளிக்ல போகலாமா அப்படின்னா போகக்கூடாது, 4 ஆவணம் பார்த்தோம், டிரைவிங் லைசன்ஸ், பாலிசி, ஆர்சி புக்கு, இதெல்லாம் இல்லாம போனா அதுக்கு வந்து உடனடியாக ஃபைனும் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க, 4,000 ரூபாய் வரைக்கும் ஃபைனு. அடுத்து வந்து ஹெல்மெட் பத்தி ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு, இருசக்கர வாகனத்துல போகும்போது ஹெல்மெட் கண்டிப்பா போடணுமானா கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும்னு சட்டத்துல சொல்றாங்க, வண்டி ஓட்டிட்டு போறவர் மட்டும் இல்ல பில்லியன் ரைடரா போகக்கூடிய 2வது ஆளும் போடணும். ஸோ வண்டியில இருசக்கர வாகனத்துல 2 பேர் போறோம், 2 பேரும் ஹெல்மெட் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க.
அந்த ரெண்டு பேருக்கும் இல்லைன்னா அதை வந்து ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேருந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பஸ்ல போவாங்க, படிக்கட்டில் பயணம் நொடியில் மரணம் அப்படின்லாம் இதெல்லாம் விளம்பரம் எல்லாம் பேருந்துல பாத்துருக்கோம். படிக்கட்டுல பயணம் பண்ணினா அந்த டிரைவர் மீது வழக்கு போடலான்னு இருக்கு, அங்கேயும் வருது. அதனால அடுத்தது வந்து இன்னொரு இப்ப நிறைய பிரச்சனை, அடுத்த ஒரு பிரச்சனை வந்து பாக்குறது வந்து செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது, அது டூ வீலர்ல ஹெல்மெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க, அல்லது இயர்போன் வச்சுட்டு போறது, அல்லது கார்ல ப்ளூடூத் வச்சுட்டு போறது, அல்லது போன்ல வந்து ஸ்பீக்கர் வச்சுட்டு போறது. இப்படி சூழல்ல இவ்வளவு நாளும் அது கிரைம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கிரைம் இல்லை. ஏன்னா 1988 இந்த சட்டம் வரும்பொழுது செல்போன் அமுல்ல இல்ல, நம்மகிட்ட புழக்கத்துல வரல, அதனால செல்போனுங்கிற வார்த்தை நேரா இல்ல. ஆனா டேஞ்சரஸ் டிரைவிங், அதாவது பொதுவில் அபாயம் விளைவிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருந்தமே ஒழிய குறிப்பா இல்ல. இப்ப 2019 செப்டம்பர்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு பிரிவுல செல்போன் மட்டும் இல்ல, கையில் எடுத்து செல்லக்கூடிய கருவிகள், எந்த ஆட்டோமொபைல் அந்த எந்த அந்த கருவியிலையும் பேசிக்கிட்டு போனோம்னா அது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்பெசிபிக்கா. அதனால செல்போன்ல போகும்போது ஓட்டிட்டு வண்டி ஓட்டும் போது அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ செல்போன் ஓட்டிக்கிட்டு போகும்போது செல்போன் பேசிக்கிட்டு போனோம்னா அது இயர்போன் வச்சோ ப்ளூடூத்லயோ எந்த வடிவத்திலேயோ அது தண்டிக்கக்கூடிய குற்றம்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுனா 2 வருஷம் வரைக்கும் தண்டிக்கலாங்கிறாங்க, 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம், 2 வருஷம் தண்டிக்கவும் செய்யலாங்கிறாங்க. கூடுதலா மோட்டார் வாகன மத்திய விதிகள்ல அந்த சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணலாங்கிறாங்க. அந்த வண்டி ஓட்டிட்டு போனவருடைய ஓட்டுநர் உரிமத்தை அவர் செல்போன்ல பேசிட்டு போறாருங்கிறதுக்காக ரத்து பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்பர் பிளேட் இல்லாம நிறைய வண்டியை நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படிதான் பார்த்தோம், நாம் ஒரு வழக்குல பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம், நான் ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டேன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது டிரைவிங் அந்த வண்டியினுடைய நம்பரை மட்டும், ஏன்னா அப்பதான் கண்டுபிடிச்சு நாளைக்கு போக முடியுங்கிறதுக்காக நிறைய வழக்குல நிப்பாட்டாம போயிடுறாங்க பயந்துட்டு அல்லது வேணும்னு எதுக்கு பிரச்சனைன்னு. அந்த வண்டி அப்ப நம்பர் பிளேட் இல்லாம போலாமான்னா அது ஒரு குற்றம் அப்படிங்கிறாங்க. தனியா அந்த 60 குற்றத்துல நம்பர் பிளேட் இல்லாம ஒரு வாகனத்தை இயக்குவதும் பொதுவில் இயக்குவதும் குற்றம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வண்டி பாத்தீங்கன்னா தன் விருப்பத்துக்கு ஒரு வண்டியை மாத்தி வச்சுப்பாங்க. நம்ம இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக அந்த கேள்வி பார்க்கும்போது அதை பார்க்கல, அதாவது அரசு கிட்ட போதிய அளவுக்கு போதுமான அதாவது அந்த அனுமதி இல்லாம பெர்மிஷன் இல்லாம என் வண்டியை ஏன் சுயமா அதுக்கு வண்டிக்கு வெயிட்ட கூட்டுறதோ அல்லது சத்தத்தை கூட்டுறதோ அல்லது வெளிச்சம் ஹெட்லைட்டு கூட்டுறதோ இதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பொதுவில் மற்றவங்களை பாதிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வேற எங்கேயும் பெருசா அந்த பிரச்சனை இருக்காது. என்னன்னா பார்டர்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா இல்ல ஆந்திரா பார்டர்ல பாத்தீங்கன்னா வேலூர்ல எல்லாம் இருக்கும், வேலூர் அல்லது கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம், கோயம்புத்தூர்ல கேரளா வண்டியை நிறைய பயன்படுத்துவாங்க, வேலூர் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ஆந்திரா வண்டியை நிறைய பயன்படுத்துவாங்க, சென்னையில பாத்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா இப்படி வண்டி எல்லாம், அதாவது வேறு மாநில வண்டியை ரெஜிஸ்டர் பண்ண வண்டியை நம்ம ஊர்ல பயன்படுத்தலாமானா அதிகபட்சமா 1 ஆண்டு வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் மாத்திக்காம. இப்ப சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு வண்டி வரும், இல்ல டெல்லில இருந்து ஒரு வண்டி வரும், இல்ல கர்நாடகால இருந்து ஒரு வண்டி, ஒண்ணு வேலை மாற்றி வந்திருப்பீங்க அல்லது உறவினர்கிட்ட வாங்கியிருப்பீங்க இல்ல நண்பர்கள்ட்ட விலைக்கு வாங்கியிருப்பீங்க, அந்த வாகனத்தை எல்லாம் வெளி மாநில வாகனத்தை வேற ஒரு மாநிலத்துல போய் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு வாகனத்தை வந்து நம்ம ஊர்ல ஓட்டிக்கலாமன்னா ஓட்டிக்கலாம், ஆனா அதிகபட்சம் 1 ஆண்டுக்குள்ள 12 மாசத்துக்குள்ள என்ன செய்யணும்னா நாம் எந்த முகவரியில இருக்கமோ அந்த முகவரியில இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் அந்த போக்குவரத்து அலுவலகத்துல போய் நம் முகவரியை கொடுத்து அந்த அந்த வண்டிய ஆர்சி புக்கு எல்லாத்தையும் நம்ம பேர்ல மாத்திக்கிடணும்னு சட்டத்துல சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா காரணம் இல்லாம, ஆனா இதெல்லாம் பிரச்சனை. ஆனா காவல்துறை வந்து நீங்க அப்படி சொல்லும் போது பாருங்க வழக்கே போடுறது இல்லை இந்த மாதிரி வழக்கு இல்லங்கும் போது இதையெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா பெரிய சிக்கலாகும் நம்ம ஊர்ல. இடையில கூட பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்துச்சு, தமிழ்ல கூட வந்துச்சு, மொழிபெயர்த்து வந்தாங்க, என் பேர் பரத் அப்படின்னு நினைக்கிறேன், தெலுங்கு படம். அந்த படத்துல ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சு, அவர் வெளிநாட்டுல இருப்பார் ஒருத்தர், அவங்க அப்பா முதலமைச்சரா இருப்பார் அந்த ஊர்ல தமிழ்நாட்டு இந்த தெலுங்கு தேசத்துல. அவர் இங்க வந்திருக்க நேரத்துல இவங்க அப்பா இறந்து போயிருவார், இறந்து போன உடனே இந்த பையனை முதலமைச்சராக்குவாங்க அந்த படத்துல. அவர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஒரு வாரத்துல இடையில வந்து அவரு தெலுங்கு தேசம் முழுக்க வண்டியில போகும்போது இஷ்டத்துக்கு அதாவது பிளாட்ஃபார்ம்ல வண்டி போகும், நடைபாதையில போகும், இந்த பாத்தீங்கன்னா ரோட்ல இஷ்டத்துக்கு போவாங்க, யூ-டர்ன் அடிக்க, இப்படி எல்லா சிக்கலையும் பார்த்து அவர் முதல்ல அவர் முதலமைச்சர் பண்ற முதல் மாற்றமே என்ன இருக்கும்னா போக்குவரத்து விதிமுறை மீறல்களை எல்லாம் அதிகப்படியா ஃபைனும் தண்டனையும் அதிகமாக்குவார்.
மாநில அரசு கீழே கட்டுப்பாட்டுல எதெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் பண்ணுவார். அந்த அளவுக்கு அதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறோம். அது மாதிரி நிறைய பேர் வந்து சைலன்சர் சத்தம் எடுத்து விட்டுட்டு போறது, இதெல்லாம் வந்து தங்கள் விருப்பம் ஏன் வண்டி அப்படின்னு போறது இல்ல, அதுவும் கிரைம்ங்கிறாங்க. பார்த்தா போலீஸ் வந்து அதுக்கும் பொதுவுல வந்து விசாரிச்சு வழக்கு போடலாம், ஃபைன் போடலாம், அப்படி அப்படி போகலாம். அது மாதிரி நிறைய வண்டி வந்து ரேஸ் போறாங்க. புது வண்டி எடுத்துட்டு நிறைய பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து புது ரோடு ஒண்ணு இருக்கு, அந்த ரோட்ல மதுரையில வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட விழாக்கள் நேரத்துல இந்த பாண்டிகைகள் ரோட்ல எல்லாம் என்ன இருக்கும்னா அப்பப்போ ஒரு 10 பையங்க 20 பையங்க போய் ரேஸ் போவாங்க ட்ரையல். அப்படி எல்லாம் போனா அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறாங்க. அது ஆள் இருக்கு, ஆள் நடமாட்டம் இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் குற்றம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பாத்திருப்பீங்க சென்னையில இல்ல மதுரையில இல்ல கோயம்புத்தூர் இல்ல திருச்சி மாதிரி ஊர்கள்ல ஏஜென்ட் இருப்பாங்க. அதாவது பப்ளிக் வண்டி, அதாவது பஸ்ல ஏறதுக்கு வாங்க 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 எங்க வண்டிக்கு வாங்க எங்க வண்டிக்கு வாங்கன்னு ஏத்துறதுக்கு வருவாங்க. பெரிய சிக்கலா இருக்கும் அந்த இடம். நாம் விரும்பி ஒரு பேருந்துல ஏற முடியாது. மாட்டுத்தவணை பேருந்து நிலையம் எடுத்துட்டீங்க இல்ல கோயம்பேட்டில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பாத்துருவோம். பேருந்துல போற பயணிக்கிற எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்போம். வாங்க 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 எங்க வண்டிக்கு வாங்க சென்னை சென்னை சென்னைன்னு கூட்டு போய் நம்மளை இழுத்து புரியாதபடியே போய் வைப்பாங்க. அப்படி ஏஜென்ட் அப்படி இருந்தாவோ அதுல கூடுதலாக அக்ரஸிவா, அதாவது கடுமையாக நடவடிக்கை இழுத்துட்டு போறது வாங்கன்னு கட்டாயப்படுத்துறது இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்து 6 மாசம் வரைக்கும் தண்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க சட்டத்துல. அப்படி ஒரு ஏஜென்ட் அப்படி இருக்காருன்னா நான் கூட, ஆனா இப்படி ஒரு விதி இருக்க தெரியாமலேயே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருக்க நான் என் நண்பரை ஏத்தி விடுறதுக்கு போயிருந்தேன். இதே மாதிரி வம்பிழுத்த உடனே உடனே அங்க இருந்துகிட்டு கலெக்டருக்கு நம்பர் இருந்துச்சு, போன் பண்ணி சொல்லிவிட்டோம். உடனே அங்க ஆர்டிஓ அனுப்பி ஒரு 20 நிமிஷத்துல கூட ஆகல ஆர்டிஓ வந்துட்டார், வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனார். அப்படி கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. சோ ஏஜென்ட் ஆகவோ இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பொது வாகனங்கள் ஏத்துறதுக்கு நான் வாங்க வாங்கன்னு இப்படி கூப்பிடுறது, அதாவது அனுமதி இல்லாம, அதாவது அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அனுமதி வாங்கி ஆள் இருப்பாங்க, அவங்களும் பொதுவுக்கு வந்து கூப்பிடக்கூடாது, வர்றவங்களே ஏத்திக்கலாமே ஒழிய அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத மாதிரி அது நீங்க இப்ப இது சொன்னீங்க இல்லையா, அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து தூக்கிட்டு போறது ஒரு குற்றம் சொல்லி அதுக்கு 3 மாசம் வரைக்கும் தண்டிக்கலாங்கிறாங்க. அதாவது அதிகாரம் இல்லாமல் மற்றவருடைய வாகனத்தை தூக்கிட்டு போனா அது தண்டிக்கக்கூடிய குற்றம், அதுக்கு 3 மாசம் வரைக்கும் அதிகபட்சமா சிறை தண்டனை கொடுக்கலாம், 5000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம், அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சட்டத்துல இடம் இருக்கு. இப்ப ஒரு சொல்லுங்க. என்ன இருக்குன்னா அந்த ஒரு வேகத்துல வந்து அந்த ஒரு பதட்டத்துல நான் ஆக்சிடென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அந்த காட்சி இடம்பெற்று இருக்கும்னா இதுல வந்து கிரைம் அல்லது கேஸ் வந்து யார் மேல பாயும்? ஒரு ஒரு வாகனத்தை யார் இயக்கி விபத்து ஏற்படுத்துறாங்களோ அவங்க மேலதான், அதுல மாற்று கிடையாது. அந்த விசாரணையின் போது அவங்க அதை நிரூபிக்கணும், நான் வந்து கவனம் தவறி இல்ல கவனக்குறைவாலாம் போய் இடிச்சிடல, என்னை இப்படி வந்தாங்க. இப்ப டயானா வழக்குல பாத்தீங்கன்னா 1998 டயானா இறந்து போனாங்க வாகன விபத்துல, இளவரசி டயானா இறந்து போனாங்க. இறந்ததுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னா பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வண்டியில போனாங்க, அதனால அவங்க அவங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வாகன ஓட்டுநர் வந்து வேகமா ஓட்டுனதுலதான் அந்த விபத்து வந்து இறந்து போனதா சொல்லுவாங்க. இப்ப இங்கேயும் அதேதான், விபத்து வழக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு மேல போட்டுருவாங்க, ஆனா தண்டிக்கணுமா இல்லையாங்கிறத எடுத்த உடனே முடிவெடுக்க முடியாது, விசாரணை நடக்கும். அந்த விசாரணை நீதிமன்றத்துல நான் ஏன் அப்படி போனேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்ககிட்ட கேட்பாங்க, அப்போ வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு சாட்சிகள் மூலமா நிரூபிக்கும் போது அவங்களுக்கு தண்டனை இருக்காது, அந்த வழக்குல இருந்து விடுதலை செய்யப்படுவாங்க. புரியுதுல்ல? புரியுதுண்ணா. ஆ சரி. அதே மாதிரி விபத்து வழக்குகள்ல நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஒரு விபத்து நடந்த உடனே நேர போய் காவல் நிலையத்துல கூடுமான வரைக்கும் புகார் செஞ்சிட வேண்டாம். ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிமுகமான இல்ல வேற வழி இல்லைன்னா கேள்விப்பட்டு நண்பர்கள் மூலமா ஒரு வழக்கறிஞரை போய் முதல் பார்த்து, ஏன்னா நமக்கு காலக்கெடு எதுவும் கிடையாது, கொலை வழக்கு மாதிரி உடனடியா பதிவு பண்ணுங்க மாதிரி, வன்புணர்வு வழக்கு மாதிரி உடனடியா பதிவு பண்ணணுங்க மாதிரி இங்க காலக்கெடு எதுவும் கிடையாது, தாமதமா கூட இருக்கலாம்,
நண்பர்கள் மூலமா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட ஒரு விபத்து நடந்தது என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வழக்கறிஞர்கிட்ட கலந்துகிட்டு அதுக்கப்புறம் புகார் கொடுக்க போங்க. ஏன்னா நிறைய நேரம் இந்த புகார் தான் தீர்மானிக்குது தண்டனையையும் இழப்பீடையும் எல்லாம் நிறைய விஷயத்துல மாறுது. அதனால உங்க நண்பர்கள் மூலமா இல்ல நேரடியா அறிமுகமான வழக்கறிஞர்கள்ட்ட போய் நீங்க கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வழக்கு போடலாம் அப்படின்னு சொன்னா இறந்து போன அதாவது காயமடைஞ்ச நபர் அவருக்கு அவரே வழக்கு போட்டுக்கலாம். ஒருத்தர் ஒரு விபத்துல போய் காயமடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு அவரே வழக்கு போட்டு இழப்பீடு பார்த்துக்கலாம். ஒருவேளை ஒருத்தர் இறந்து போயிடுறாரு ஒரு வாகன விபத்துல அப்படின்னா அவரை சார்ந்திருப்பவர்கள் அதாவது அப்பா இறந்து போயிடுறாங்கன்னு சொன்னா அம்மா பிள்ளைகள் இப்படி யாரெல்லாம் அப்பாவை சார்ந்து அப்பாவுடைய பொருளாதாரத்தை சார்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாம் வழக்கு போடலாம். ஒரு அண்ணன் இருக்காருன்னா கல்யாணமாகாத தம்பி தங்கச்சி இப்ப கல்யாணமான குடும்பத்தில் உள்ளவங்களையும் கூட அந்த டிபெண்டன்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க சார்ந்து இருப்பவர்கள்ங்கிறதுல கொண்டு வந்துட்டாங்க. அதுலதான் கூடுதலா பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்துச்சு ரெண்டாம் மனைவி வழக்கு போடலாமா அதாவது இழப்பீடு பெறலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் இருப்பார் அந்த ஆணுக்கு முதல் மனைவி இருப்பாங்க அந்த முதல் மனைவி உயிரோடய இருப்பாங்க அப்போ அவர் வந்து இன்னொரு ரெண்டாவது திருமணம் பதிவு பெற்றதா பதிவு பண்ணலையாங்கிறதெல்லாம் வேறு திருமணம் பண்ணி எல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கிட்டார் அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கார் மனைவியாக அவங்களை அங்கீகரிச்சிருக்காரு அப்படின்னா இவருடைய இறப்புக்கு மோட்டார் வாகன விபத்து வந்தா மட்டும் அந்த நேரத்துல டிபெண்டன்ட்ங்கிற அடிப்படையில சார்ந்திருப்பவருங்கிற அடிப்படையில ரெண்டாம் மனைவியும் இழப்பீடு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி எல்லாம் கூட தீர்ப்பு வந்திருக்கு. அத மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குது நமக்கு நிறைய நம்ம ஊர்ல நடைமுறையில இல்லை பெரிய அந்த அந்த அனுபவத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எப்படி சென்னை கோவை வேலூர் பார்த்தோமோ பக்கத்து மாநிலமோ அதே மாதிரி வேற நாடு இருக்கு பாருங்களேன் இப்ப பஞ்சாப்ல இருந்து நிறைய பாகிஸ்தானுக்கு இல்லைன்னா பூட்டான் இந்த பக்கம் நேபாளம் போறது இப்படி எல்லாம் பாக்குற போது இந்தியாவில இருந்து தரவழியா 19 மாநிலத்துக்கு போகலான்னு சொல்றாங்க. தரவழியா 19 நாடுகளுக்கு பாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்திய வண்டியில நம்ம ஒரு டூர் எடுத்துட்டு நேபாளம் போறோம் அல்லது பூட்டான் போறோம் இல்ல ஏதோ ஒரு வகையில இந்த 19 நாட்டுல ஒரு நாடு போறோம் அங்க போன இடத்துல ஒரு விபத்து வந்துருச்சு அப்ப என்ன பண்றது அப்படின்னா அதாவது இந்தியாவுக்குள்ள விபத்து நடந்தா நாம இங்க போட்டுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு டூருக்கு போறோம் கர்நாடகாவுக்கு போறோம் கர்நாடகாவில வச்சு விபத்து வந்துருச்சுன்னா எங்கெல்லாம் வச்சு வழக்கு போடலாம் அப்படின்னு சொன்னா விபத்து நடந்த இடத்துல வழக்கு போடலாம் ஒண்ணு. ரெண்டாவது பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய நிரந்தர குடியிருப்பு எங்க இருக்கோ அங்க போடலாம் அல்லது அவர் தொழில் எங்க செய்யறாரோ அவருடைய பிசினஸ் எங்க இருக்கோ அந்த ஊர்ல போடலாம் அல்லது எதிர்மனதாரா சொல்லப்படக்கூடிய மூணு பேர் வர்றாங்க இல்லையா டிரைவர் அந்த விபத்தை ஏற்படுத்தின டிரைவர் அல்லது அந்த வண்டியினுடைய ஓனர் அல்லது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு யுனைடெட் இந்தியான்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆயிருக்குன்னா அதனுடைய பிரான்ச் நம்ம ஊர்ல இப்ப உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் நம்ம இருக்கோம் விபத்து கேரளால நடந்துருச்சு நம்ம கேரளால போய் வழக்கு போட்டு இருக்க முடியாது நடைமுறை சிக்கல் இருக்கு திருவண்ணாமலையிலேயே வழக்கு போட்டுக்கலாம் நாம் குடியிருக்கிற அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸ் திருவண்ணாமலை இருக்கிற பிரான்ச் ஆபீஸ் அதுல ரெஸ்பாண்டா காட்டிக்கலாம். சோ விபத்து நடந்த இடத்துல மட்டும் இல்ல அந்த பாதிக்கப்பட்டவர் குடியிருக்கிற இடம் அவருடைய வேலை அதாவது அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த பிசினஸ் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடம் அல்லது எதிர்மனதாரர்களில் யாராயினும் ஒருவர் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பிரான்ச் ஆபீஸ் இங்க இருந்தாலும் போட்டுக்கலாம். விபத்து நடந்த ஊர்ல தான் போடணும்னு கட்டாயம் இல்லை. அதே மாதிரி நேபாளத்துல வச்சு விபத்து நடந்துருது நம்ம இங்க இருந்து டூர் பிடிச்சி ஒரு பஸ்ல போயிருக்கோம் இல்ல இங்க இருந்து ஒரு ட்ரெயின்ல போய் டெல்லியில இருந்தோ இல்ல பக்கத்துல இருந்தோ அங்க இருந்து ஒரு வண்டி பிடிச்சி போயிட்டு வரோம்னா அப்படி ஒரு வழக்கு வந்துச்சு நம்ம ஊர்ல இல்ல பஞ்சாப் சண்டிகர்ல வருது ஒரு டூருக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாங்க போன இடத்துல நேபாளத்துல வண்டி விழுந்துருது ஆத்துல திருப்பி இந்தியால வந்து வழக்கு போட்டாங்க முதல்ல ஏத்துக்க முடியாது வேற நாட்டுல வச்சு நடந்ததுக்கு இந்தியா பொறுப்பு இல்ல இந்தியால வச்சு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு போகுது அந்த வழக்குல இல்ல இல்ல நிச்சயமா வண்டியில இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி போகிற இடத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸும் போகும் குறிப்பா தடை இல்ல அங்க சில வண்டிக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்கும்னா ஆட்டோ மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு தான் கொடுப்பாங்க அந்த சுற்றுவட்டத்தை தாண்டி போனா இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஓனர்கிட்ட வாங்கிக்கும் பே அண்ட் ரெக்கவர் தியரின்னு அதை சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த வண்டியினுடைய உரிமையாளர்கிட்ட வாங்கிக்குவாங்க. இங்க வந்து பாலிசி இருக்கு இல்லையா இந்தியா வண்டி தானே இந்தியா டிரைவர் ஆனா என்னன்னா விபத்துக்கு காரணம் இந்தியால இருந்து போன வண்டியா இருக்கணும் நீங்க வேற நாட்டு வண்டியை காட்டிட முடியும் அப்படின்னா அங்க போன்றுவோம். சோ இந்தியால இருந்து போன வண்டியில அந்த டிரைவருடைய கவனக்குறைவு காரணமா அந்த டிரைவர் காரணமா தான் அந்த விபத்துன்னு நீங்க நிரூபிக்கிற பட்சத்துல
வெளிநாட்டுல நடந்த விபத்துக்கு கூட இந்தியாவில வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சோ யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவங்க எல்லாம் வழக்கு போடலாம். எங்க வழக்கு போடலாம்னா அஞ்சு இடத்த கொடுத்துட்டாங்க, அதுக்கும் பிரச்சனை இல்லை. நாம் விரும்பின இடத்துல வழக்கு போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுவர் பார்த்துட்டோம், அப்படி பண்ண முடியாது, வந்து மைனர் வந்து வண்டி ஓட முடியாது. செகண்ட் ஒய்ஃப் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டோம். மது அல்லது போதை இறந்து விட்டு வாகனம் ஏத்துனா அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். யார் ஓனர் ஒரு வண்டிக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா அப்படின்னா அது வந்து இன்னைக்கு தண்டனைக்குரிய தனி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு பனிஷ்மெண்ட்டும் சிறை தண்டனையும் உண்டுன்னு சொல்லிட்டோம். மூணு விஷயத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையே வந்து வழியை வந்து உங்களை வந்து அரெஸ்ட், அதாவது வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாங்கிறாங்க. மூணு விஷயத்துல மூணு விதிமீறை மீறல்கள்ல மோட்டார் வாகன சட்டத்துல என்ன சொல்றேன்னா, எப்பெல்லாம் டேஞ்சரஸ் டிரைவிங், அதாவது அபாயம், பொதுமக்களுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாகனத்தை இயக்குவது, அதுக்கு வந்து இப்ப வந்து இவ்வளவு நாள் விளக்கம் கொடுக்காம இருந்தாங்க, இப்ப கொடுத்துட்டாங்க. அதிவேகம் மட்டும் இல்ல, செல்போன்ல பேசிட்டு போறது, அதே மாதிரி இந்த சிக்னல்ல ஜம்ப் பண்றது இருக்கு இல்லையா, அதாவது அந்த மூணு லைட் வச்சிருப்பாங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை இருக்கும் இல்லையா, அதுல மீறி போகிறது, அதே மாதிரி இப்படி ஒரு நாலு காரணம் சொல்லி இதெல்லாம் வரும் பொழுது அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாங்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது மது அல்லது போதை அருந்து விட்டு வாகனம் இயக்கும் பொழுது. மூணாவது வண்டியை திருடிட்டு போறாங்கன்னு தெரியும் போது. எப்படி பைனான்ஸ் கம்பெனி திருடும் போது நம்ம பார்க்கணும், பார்த்தோன்னு இப்படி சொல்லிட்டோம்னா உடனடியாக இந்த மூணு விஷயத்திலையும் அரெஸ்ட் வாரண்டே இல்லாம காவல்துறை அதிகாரிகள் பண்ணிக்கிடலாம். அதாவது 60 குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் 60 மோட்டார் வாகன விதி சட்டத்துல சொன்னா கூட இந்த மூணு விஷயத்துல மூணு குற்றங்கள் போது உடனடியாக அரெஸ்ட் வாரண்டே தேவையில்லாம கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அந்த இது இப்ப முதல்ல பார்த்துட்டோம் என்னன்னா குட் சமாரிட்டன், அதாவது நாம போய் வழிய போய் உதவி செய்யலாமான்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் மட்டும் இல்ல இப்ப சட்டத்திலேயும் விதியுமே திருத்திட்டாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு பிரிவை கொண்டு வந்து குட் சமாரிட்டனா யாரு வேணாலும் இருக்கலாம், அவங்கள் மீது எந்த வித வழக்கோ, அவங்க விரும்பாத வரைக்கும் அவங்க சாட்சியா கூப்பிடுறதோ, அவங்கள் மீது அலைக்கழிப்பு செய்யறதோ எதுவுமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.